ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏசி ப்ளாக். இன்னைக்கு நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மூவிக்கு வந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, நேற்று தான் பார்த்தோம்னு சொல்லாதீங்க. வெயிட் பண்ணு சொல்லாதீங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, அதை தான் நான் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சுன்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 அண்ட் ஹாஃப் வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்த மூவி ரிலீஸ் ஆகி, நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சு. பிகாஸ் நம்ம வீடு ஹவுஸ் வார்மிங்கில் பிஸியாக இருந்ததுனால, ஸோ முடிஞ்ச உடனே இமீடியட்டாக அதை பார்த்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்தோம். முன்னாடி நிறைய பேர் என் ஸ்கின் கேர் ரூட்டீனை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, பியூர் ஆரிஜினோட கொரியன் விட்டமின் சி பிரைட் பூஸ்டிங் ஃபேஸ் ரேஞ்ச் தான். 1 அண்ட் ஹாஃப் வீக்காகவே நான் பியூர் ஆரிஜினோட கொரியன் விட்டமின் சி பிரைட் பூஸ்டிங் ஃபேஸ் வாஷ் சீரம் அண்ட் கிரீம் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது. ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ் கிரீமை விட இந்த சீரம் நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வரேன். சீரம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிக்கணும், அப்புறம் தான் சீரமே யூஸ் பண்ணணும். இந்த சீரமோட மெயின் இன்கிரீடியன்ஸ் கொரியன் யூசு லெமன் அண்ட் கொரியன் விட்டமின் சி. அதே சமயம் சீரம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்டிக்கியா இருக்கவே இருக்காது. சம்மருக்கு எனக்கு இந்த சீரம் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஆயிடுச்சு. அப்ளை பண்ண உடனே ஃபேஸ்ல நல்லா அப்சர்ப் ஆயிடும். நம்ம ஸ்கின் குள்ள டீப்பா போய் 3 டேஸ்ல டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனே இதுல இருக்க 20x கொரியன் விட்டமின் சி தான். அதுவும் இல்லாம நம்ம ஸ்கின்ன ரொம்ப ஹைட்ரேட்டடாவும் வச்சிருக்கும், அதுவும் இல்லாம ஸ்கின் க்ளோவாவும் இருக்கும். கொரியன் ஸ்கின் கேர் இவ்ளோ ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஃபேஸ் சீரம் அப்புறம் சீரம் கிரீம் யூஸ் பண்ண போறேன். இது யூஸ் பண்றதுனால நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டல்னஸ் ரிமூவ் பண்ணும், நம்ம ஸ்கின் ஈவன் டோனா காமிக்கும். அதுவும் இல்லாம இதுல SPF இருக்கனால நம்ம ஸ்கின் சன்ல இருந்து டேமேஜ் ஆகாம காப்பாத்தும். இதுலயும் 10x நேச்சுரல் கொரியன் விட்டமின் சி அண்ட் யூசு லெமன் தான் மெயின் இன்கிரீடியன்ட். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 179 ருபீஸ்க்கு மீஷோ மால்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்க, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டுகள்ல பச்சு சாப்பிடலாம். தெரியலமா எதுவுமே சாப்பிடல. சாண்ட்விச் அங்க சாண்ட்விச் எவ்வளவு தெரியுமா? 320 ரூபா. இங்க இப்ப நீங்க ஒரு படத்துக்கு ஃபுல்லா 2 வட்டி வாங்கி சாப்பிடலாம். ஆமா, பஃபு கிஃப்ட் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். எப்போவுமே ஒரு கோக் வாங்கி கொடுங்க. ஆமாம், அதனாலே அவாய்ட் பண்ணுறது. PVR அங்கெல்லாம் போனால் ஆனால் இவன் சொன்னான், ஏதோ சொன்னல ஏதோ காஸ்ட்லி ஐநாக்ஸ். ஆமாம், ஐநாக்ஸ்னால் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஐநாக்ஸ் தான் அது. நல்லா ஏன் அது குவாலிட்டி நல்லாவே இல்லையாமே. பஜ்ஜி சாண்ட்விச்சு நான் சொன்ன தியேட்டர் குவாலிட்டி, சாப்பாட்டு குவாலிட்டி இல்லை. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருப்பியா? ரோட்டில் பிளேட்டில் சட்னியை ஊற்றிக்கின்னு சாப்பிட்டு அந்த புள்ள வந்து பேசிட்டு உங்களுக்கு வீட்டில் சோர்த்துக்கணும்னா வலிக்குது. வெளியில் வந்தால் பசிக்குது. இவ்வளோதான் சாப்பிடுது பசிக்குதுன்னா நிறையா சாப்பிடுது. ஒரு பஞ்சு தான் காமெடி தான், என்ன சொல்கிறதுன்னே தெரியல நமக்கு. சாப்பாடு இருந்தது, மீன் குழம்பு இருந்தது, சாப்பாடு இருந்தது, மீன் குழம்பு இருந்தது, ஃபிஷ் ஃப்ரை இருந்தது. நேத்து வாங்கின ஃபிஷ் ஃப்ரெண்டு சரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தெரியல. ஆமாம், ஒழுங்காக வறுக்கல வறுக்குமா அது? நான் ஃபிஷ்ஷு சரியில்லைன்னு சொல்ல. ஆமாம், அது அது கொஞ்சம் தடுத்தடியாக வெட்டிட்டாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆ, சக்கா சக்கையாக இருக்குது. அப்போ மீன் சரியில்லையா? என்னன்னே தெரியல சார். நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. சட்டன்னு டீயா குடிச்சோம்னா டீ குடிக்கல. என்ன டீ மட்டும்தான் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டீ கடையில் வந்து கூட எது தான் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. டீ கடையில் பார்க்குறதெல்லாம் சாப்பிடுது. மெதுவாக 3 லோட்டா டீ குடிக்குது, பிஸ்கெட்டு பஜ்ஜி சாப்பிடுது, அப்புறம் பிஸ்கெட் சாப்பிடுது. இதுவே இருக்காதாப்பா. நாங்களும் சின்ன வயசுலேருந்தே
டம்ளர்ல எங்களுக்கு காஃபி கொடுப்பாங்க காலையில. சரியா, நாங்க அப்படி குடிச்சு வளர்ந்தாங்க. காஃபி இல்லப்பா, கழனி தண்ணிப்பா. அப்பறம் ஆயிடும். நேத்து பார்த்த மூவியோட தூங்கிட்டியா? சூப்பரா இருந்தது படம். உனக்கு பிடிச்சிருந்ததா? நீங்க சாப்பிட்டீங்களா? உனக்கு என்னப்பா வேணும்? நான் போய் எக் பஃப் வாங்கிக்க போறேன். எனக்கு இன்னும் நல்லா என்னம்மா யாருமா அது யாரு அதே அந்த கையாட்டுறாங்களா? கரெக்டா ஆட்டுறா. அங்க டிவி பார்த்து பார்த்து டிவி ஆடுது. எல்லினா எல்லினா, டான்ஸ் 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 சொல்லு.